கோவையில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பணி நிரந்தரம் போன்ற அரசு கொள்கை முடிவு சார்ந்த விஷயங்களில் மாவட்ட நிர்வாகம் முடிவெடுக்க முடியாது என்றும், ஊதியம் குறித்து தமிழக அரசிடம் பேசி உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் ஆட்சியர் கூறினார். இதனால் அதிருப்தியடைந்த தூய்மை பணியாளர்கள் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் வழங்கப்படவில்லை என்பதால் போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். இதனையடுத்து மீண்டும் தூய்மை பணியாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதில் எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் வழங்கப்படுவது தொடர்பான முடிவு தெரிவிக்கப்படும் என தெரிகிறது.